வணக்கம் காய்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தா வந்து டான்ஜியார் சேனல் வந்து பிளாக் ஆகிருக்கு அது இல்லாமல் ஹேக் ஆகிருக்கு எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டான்ஜியருக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கு இது மாதிரி வந்து எங்கள் வந்து எங்களோடய ஆடு வந்து இதை மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆடு வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மெயில் வந்திருக்கு இது வந்தக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை கிளிக் பண்ணியிருக்காங்க அதை கிளிக் பண்ணோன்னே வந்து ஹேக் நடந்திருக்கு அந்த ஹேக் இருக்கும்போது டான்ஜியர் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரில் இருக்கார் ஓகேவா தேட்டரில் மாஸ்டர் படம் இருக்காரு மாஸ்டர் படம் பார்த்துருக்கும் போது முதல்ல வந்து வெல்கம் டு மாஸ்டர் அந்த ஸ்க்ரீனிங்லாம் போடுறாங்க அப்போ ஸ்டோரி போடுறாரு அடுத்த செகண்டே பார்த்தா சேனல் ஹேக்குடு பெரிய ஷாக்கு நம்மளாம் எப்படி இருப்போம் தேட்டர் விட்டு எப்படி வந்துருவோம்ல வெளியே எதாவது ப்ரெஷரில் அப்படின்ட்டு ஹேக் ஆகுது ஹேக் ஆனே ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்குது அதாவது எப்படின்னா வந்து பிட் இந்த பிட்காயின்லாம் இருக்குல்ல அந்த பிட்காயின் மாதிரி ஒரு லைவ் நடக்குது அந்த லைவில் இரநூத்தி பேர் வாட்ச் இருக்காங்க லைவாக அதுக்கப்புறம் அவங்களாம் சேர்ந்து ரிப்போர்ட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் சேனல் வந்து தூக்கிட்டாங்க அதனால் அவ்வளோதான் வந்து ஒரு ப்ரெஷர் எங்கேயோ போயிருக்கும் அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு சேனலு அதுவரும் பதினோரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு சேனல் வந்து ஒரு போச்சுன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பட் ஜான்ஜியர் அதெல்லாம் இல்லை கவலையாக படாதீங்க டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த சேனலை வந்து வந்து சீக்கிரம் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் அதுவும் நான் ரெண்டு சிம்மும் ஒரு ப்ரைவேட் சிம்மு நான் ப்ரைவேட் நெட்ஒர்க் தான் யூஸ் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் எப்படி வந்து இது வந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நம்ம சேனலை வந்து சீக்கிரம் கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து டான்ஜியர் ஸ்டோரி போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் என்னன்னா சரி மறுபடியும் அந்த சேனலை எப்படி ரெக்கவர் பண்ணுறதை நம்ம பார்ப்போம் பட் கவலையே இல்லாமல் டான்ஜியர் வந்து மாஸ்டர் படம் பார்த்துட்ருக்காரு சரி அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க வீட்டில் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறாரு இது மாதிரி வந்து நாளைக்கு பார்ப்போம் ஆய்ச்சி இப்போதைக்கு நான் தூங்குறேன் நாளைக்கு எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுறாரு சீரியஸாக சொல்லணும் இந்த மாதிரி ஒரு கூலஸ்ட் பெர்சனே வந்து இது வரைக்கும் பார்க்கல அதாவது வந்து நம்மளாம் வந்து ஒரு சின்ன ஒரு நான் அப்போலாம் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜ் போனாலே ஃபீல் பண்ணுவேன் ஒரு சின்ன பேஜ் வந்து ஒரு காப்பிரேட் ஆனாலும் ஒரு வீடியோ போனாலே ஃபீல் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு சேனலே ஹேக் பண்ணியிருக்காங்க தலையை வந்து கவலையே இல்லாமல் வந்து பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது தான் இருக்கார் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு வந்து டான்ஜியார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது எவ்வளோ பிடிக்கும்னா வந்து நான் வந்து ரெகுலராக வந்து இந்த மூவி ரிவ்யூ தான் போடலாம்னு நினச்சேன் ஆக்சுவலாக நான் ஃபுட் ரிவியூலாம் வந்து பார்க்குறதுக்கு காரணமே வந்து டேஞ்சியர் தான் அது மாதிரி இப்போ நான் பண்ணுறேன்ல இந்த விளைச்சரில் இந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் வந்து காரணமே வந்து ஒரு டேஞ்சியர் தான் ஒரு முக்கிய காரணம் அதாவது வந்து குவாரண்டைனில் தான் வந்து நான் ஃபுட் ரிவ்யூஸே பார்க்க ஆரம்பித்தேன் முதல்ல வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் வெறும் வந்து இந்த சினிமா அந்த இது மட்டும் பார்த்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் ஃபுட் ரிவியூஸ் அப்படின்னா என்ன அது வந்து நம்ம ஒரு கனெக்ட் ஆக ஜொகானாலேருந்து ஐசக்லேருந்து அவங்க தம்பிலேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப பிடிக்கும் ரிவியூவில் வந்து இர்ஃபானாக டேஞ்சராக கேட்டால் நான் டேஞ்சர் தான் சொல்லுவேன் அதாவது வந்து குவாரண்டைனில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணல டெய்லியும் வந்து ஒர்க் பண்ணுவேன் டேஞ்சர் வீடியோ பார்ப்பேன் மறுபடியும் ஒர்க் பண்ணுவேன் இப்படியே பார்த்து பழைய வீடியோஸ்லேருந்து எல்லாமே பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலி ஆகட்டும் டேஞ்சர் பேசுகிற விதமாகட்டும் நான் வந்து டான்ஜியரோட ஃபேன்னே சொல்லலாம் டான்ஜியர் இங்கே தான் இருக்கார் பெருமகல் தான் இருக்கார் பக்கத்தில் பெருமகல் ஸ்டெச்லாம் வந்து சண்டே சண்டே போகிறான் சாம் சொல்லுவான் அடிக்கடி ஒரு நாள் கண்டிப்பாக டான்ஜியர் பார்க்கணும் ஒரு வீடியோ பண்ணால் பெட்டராக இருக்கும் ஓப் டான்ஜியார் வந்து சேனல் ரெக்கவர் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் அப்படி ரெக்கவர் பண்ணனாலும் புது சேனல் க்ரியேட் பண்ணாலும் ஒரு மாதமான ஒரு ஃபாலோவர்ஸ் வரதான் போகிறாங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க வி சப்போர்ட் டான் ஜேஆர் இதிலேருந்து என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மெயில் இதெல்லாம் வரும்போது பார்த்து படிங்க ஏன்னா நிறையா ஹேக்கர்ஸ் வந்து இப்போ அந்த மெயிலில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒரு சின்ன கிளிக் பண்ணாலும் முடிச்சு விட்ருவாங்க அப்படிதான் வந்து இப்போ நிறையா இந்த ஏ டூ ஜெர் சேனலு இப்போ நிறையா சேனல் வந்து ஹேக் ஆகிட்டே இருக்குது அதெல்லாம் தவிர்க்கணும்னா சேஃபாக வந்து மெயில் படிச்சுட்டு எதையும் தேவையில்லாமல் கிளிக் பண்ணக்கூடாது ஓகேவா மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தென் திஸ் பாய் ஃப்ரம் ஏபி டடா பாய் பாய் டேக் கேர் Lanjayer, we will support you.